வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான சான்ஸ் இந்த ஆஃபரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் வீட்டில் இருந்தபடி உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் நம்மளால் இதெல்லாம் முடியுமான்னு யோசிக்காம கண்டிப்பாக நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பிங்க இந்த ஜாபை பண்ணுறதுக்கு நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஏன் ஒர்க்கிங் பீப்பிள் கூட பார்ட் டைமாக இந்த ஜாபை பார்க்கலாம் அதுக்கு உங்ககிட்ட ஸ்மார்ட் போனோ இன்டர்நெட் கனெக்ஷனும் மட்டும் போதும் வேற எந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே தேவையில்லை இந்த ஜாப பத்தின இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி பாருங்க அங்கேயே உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப கிடைச்சிருக்க சூப்பரான சான்ஸை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க

ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது சார் ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் இந்த சைடு வாங்கன்னு மேனேஜர் கூப்பிட என்ன வாழ்ந்தாலும் சொல்லுன்னு ஹீரோ கேட்க சார் அது வந்து வந்துன்னு கண்ணை கண்ணை காட்டுறாரு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல என்ன உன் கண்ணில் எதாவது பிரச்சனையான்னு கேட்கவும் கடுப்பாகிடுற மேனேஜர் சார் விஷயம் ரொம்ப சீரியஸ் என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனா அங்கே நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான நிம்மி வந்திருக்கா மாத்தாடி குதோலமா இருக்க குடும்பத்துல குண்டு வச்சிராதம் சொல்லி நம்ம தனியா கூட்டிட்டு போயிடுறாரு ஒண்ணும் புரியாத நம்ம ஹீரோயின் மேனேஜர் அந்த பொண்ணு நம்ம ஆளு உஷாரா தெரியாதுன்னு சொல்லாத நீ பல வருஷமா என் ஹஸ்பண்ட் கூட இருக்க சோ கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நீ அந்த பொண்ணு யாருங்கறத சொல்ல போறியா இல்ல அடுத்த மாசத்துல இருந்து உன் சேலரிய நான் கம்மி பண்ண சொல்லவான்னு ஹீரோயின் கேட்டு மிரட்டவும் நமக்கு எதுக்கு பா தேவையில்லாத பம்புன்ட்டு ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறாரு அதுவேங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன் நிம்மி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸாக பேசவும் கடுப்பாகிற நம்ம ஹீரோ நான் அவ்வளோ சொல்லியுமே உனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி என்னை அம்போன்னு விட்டுட்டு ஃபாரினுக்கு போன அப்புறம் எதுக்காக திரும்ப வந்திருக்கேன்னு கேட்க உனக்கு பிஸ்னஸில் உதவியாக இருக்கணும் அதே நேரம் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னராக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பிசினஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஃபாரினுக்கு போனேன் இப்போ ஃபைனலாக உனக்கு ஏத்த மாதிரி உன்னோட டேலண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்திருக்கன்னு நிம்மி சொல்ல இங்க பாரு நான் பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டேன் பிகாஸ் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா பாத்துக்கறா ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணுக்கு நான் எக்காரணத்தை கொண்டு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்ல நீ ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் உன்னை பார்க்க வரலன்னு சொல்லி நீ என் மேல கோவமா இருக்கிறது எனக்கு தெரியும் பட் அதுக்குன்னு லைஃபை தொலைச்சிட்டு நிப்பியா நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுன்னு எனக்கு தெரியும் நான் உன் மேலே உயிரியே வச்சிருந்தேன் ஸோ நீ என்னை திரும்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டாதான் தான் என்ன கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன்னு நிம்மி சொல்லவும் எனக்கு என்னோட ஒய்ஃப் தான் முக்கியம் பிகாஸ் நான் கஷ்டப்படும் போது அவள் தான் என் பக்கத்தில் இருந்தா ஸோ என்னால் அவளை விட்டுட்டு வர முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறதுனால டென்ஷன் ஆகிடுறவ இல்லை ஒன்றை என்னால் மிஸ் பண்ண முடியாது நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஹக் பண்ணும்போது தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் போல நினச்சிக்கிட்டு காஃபி எடுத்துட்டு உள்ள வர நம்ம ஹீரோயின் இதை பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுறாங்க அப்போதான் இந்த நிம்மி தான் ஹஸ்பண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற உண்மை ஞாபகம் வருது பட் தன்னோட அதிர்ச்சியை வெளியில காட்டிக்காம ரொம்ப ரிலாக்ஸா போய் காஃபி கொடுத்து என்ன உங்க ஃப்ரெண்டை பல வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோங்கிற சந்தோஷத்துல ஹக் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல ஏன்னா நான் மத்த பொண்ணுங்க மாதிரி என் ஹஸ்பண்ட சந்தேகப்பட மாட்டேன் பிகாஸ் என் ஹஸ்பண்ட் என்னை எவ்வளவு லவ் பண்றாருங்கிறது எனக்கே நல்லா தெரியும்னு ஹீரோயின் தா ஹஸ்பண்ட் ஹீரோவை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசவும் நிம்மி செம்ம டென்ஷன் ஆகிடுறா அதே நேரம் நம்ம ஹீரோ அவளை காண்டேத்துறதுக்காக நம்ம ஹீரோயினை பயங்கரமா கொஞ்சிறாரு ஓகே நிம்மி நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சைனாவுக்கு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஃப்ரீ ஹேண்டாக வீட்டுக்கு வாங்கலை நாமலாம் ஜாலியாக ஒரு ஹேங் அவுட் மாதிரி பண்ணலான்னு ஹீரோயின் இன்வைட் பண்ணுறாங்க ஆமாம் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு தடவை வந்துட்டு போயேன் அப்பதான் நாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை இன்னொருத்தர் எவ்வளோ நேசிக்கிறோம் எவ்வளோ லவ்வபிள் கப்பிள்ஸாக இருக்கோங்கிறத உன்னால் பார்க்க முடியும்னு ஹீரோ சொல்ல பார்த்து வயிறறிஞ்சு போயிட்ற நிம்மி அங்கேருந்து கிளம்பிடலாம் பட் நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவோட காதை பிடிச்சி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தான் நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவள் பண்ணவும் அப்படியே நிற்கிறீங்க என்ன என்னை கல்ட்டி விட்டுட்டு போக பார்க்குறீங்களான்னு கேட்க அதெல்லாம் இல்லடா செல்லக்குட்டி ஒரு காலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக உயிருக்குயிராக உருகி உருகி டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்த எல்லாமே உண்மை தான் பட் திடீர்னு ஒரு நாள் அவள் என்னை விட்டுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினுக்கு போகிறதா சொன்னான் என்னால் அதை தாங்கிக்க முடியல ஸோ எப்படியாவது அவளை தடுத்துடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்போதான் தான் எனக்குமே ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட் நடந்தது நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுமே அவள் என்னை பார்க்க வராமல் ஃப்ளைட்டு பிடிச்சி அமெரிக்காவுக்கு போயிட்டா இருந்தாலும் நம்பிக்கையோடு நான் காத்துட்டு இருந்தேன் பட் அவள் என்னை பார்க்க திரும்ப வரலை ஸோ எனக்கு காதல் மேலே இருந்த நம்பிக்கையே டோட்டலாக போயிடுச்சு அப்போ தான் எங்கள் அம்மா என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணாங்க நானுமே உன்னை மீட் பண்ணேன் நீ ஆரம்பத்தில் வேணால் உங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால என்னை மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம் பட் எப்போ எனக்கு ஒய்ஃப் ஆனியோ அப்போத்துலேருந்து இன்னைய வரைக்குமே ரொம்ப லாயலாக என் மேலே உயிரியே வச்சு என்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் ஸோ ஒன்னு எப்படிமா நான் மிஸ் பண்ண முடியும்னு ஹீரோ ரொம்ப எமோஷ்னலாக பேசவும் ஜஸ்ட் வாய் வார்த்தையா இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு ஹீரோயின் சொல்ல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவன்ட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறதுக்காக ஆசாசியா பக்கத்தில் போறச்ச கரெக்டாக தப்பான டைம்ல மேனேஜர் உள்ளே வந்துடவும் பாவோம் ஆளுங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது எத்தனை தடவை ரூம்குள்ளே வரும்போது பெர்மிஷன் கேட்க சொல்லியிருக்கேன்னு ஹீரோ சொல்ல பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி நிம்மி ஒன்றும் உங்களுக்காக வரல உங்கள் கசின் அவளுக்கு ஏதோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதா சொல்லியிருக்கான் அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் உங்களை மயக்கிறதுக்காக திரும்ப வந்திருக்காங்கிற உண்மையை நம்ம மேனேஜர் போட்டு உடச்சிடுறாரு நம்ம ஹீரோக்குமே தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான நிம்மி இப்போ தாங்கிட்ட நடிக்கிறாங்கிறது புரியுது கட் பண்ண நிம்மி கசினை மீட் பண்ணி நான் ஹீரோ கிட்டே பேசி பார்த்தேன் பட் அவன் பயங்கர மாதிரியே தெரியலன்னு சொல்ல அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும் ஹேண்ட்ஸமான ஹீரோ நகர மாட்டானா என்ன இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பிக்கப் பண்ணிடலான்னு சொல்லும்போது நிம்மிக்கு இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ரொம்ப அப்செட் ஆகிடுறா இதை பார்த்து ஹீரோயின் தங்கச்சி பிங்கி சிரிக்கவும் டென்ஷன் ஆகிடுற நிம்மி நீ யாருன்னு ஹீரோ அவங்க கிட்ட நெருங்க விடாம தடுத்துட்டு இருக்க ஹீரோயின் தங்கச்சி தானா எனக்குமே அவ மேல கோவம் இருக்கு ஸோ படி வாங்குறதுக்காக நானும் கசினும் சேர்ந்து தான் உன்னை இங்கே வர வச்சோன்னு சொல்லவும் எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லி எல்லாரும் கூட்டு நாட்டு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அதுவே இங்க நம்ம ஹீரோவோட அம்மா நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் நடக்க போகுது அதுக்கு நிறையவே பெரிய பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேன்லாம் வருவாங்க ஸோ நீ தான் நம்ம குடும்பத்தை ரெப்ரஸன்டேட் பண்ணி ஆகணும் அதுக்கு நல்லா காஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போமான்னு சொல்லி நிறையவே பணம் தராங்க இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்ததும் எனக்குமே உன் கூட ஷாப்பிங்க்கு வரணும்னு ஆசை தான் பட் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் வேணும்னா யாரையாவது துணக்கி அனுப்பி வைக்கவான்னு கேட்க ஒன்றும் தேவையில்லை நானே பார்த்துக்கறேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஓகே இந்தா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கோன்னு தன்னோட பிளாக் கார்டு தராரு

பட் அவள் கையில் சேனல் பேக் வச்சிருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக பெரிய இடமா இருக்குன்னு சொல்லி மேனேஜர் ஓடிப்போய் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம்னு கேட்க எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான அழகான பிரிட்டியான ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே திரும்பினா நம்ம ஹீரோயின் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு ஓட்ட கோயின்சிடன்ட் பார்த்தீங்களா நீங்களுமே நாளைக்கு அந்த ஆக்ஷனுக்காக தான் ட்ரெஸ் வாங்க வந்திருக்கீங்களான்னு நிம்மி கேட்க யா அஃப்கோர்ஸ் பிகாஸ் எங்கள் லின் ஃபேமிலி தான் அந்த ஆக்ஷனையே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னு ஹீரோயின் சொல்லவும் நிம்மி செம்ம டென்ஷன் ஆகிடுறா பட் அதை காட்டிக்காத மாதிரி உங்களுக்கு இங்க இருக்க எந்த ட்ரெஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க நான் பில் பே பண்ணுறேன்னு சொல்ல இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை இந்த மொத்த பொட்டிக்கையும் வாங்குற அளவுக்கு என் காசு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லும்போது போது இந்தாமா சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தானே வந்தேன் போ போய் அந்த ஓரமாக உட்காந்து பாருன்னு மேனேஜர் சொல்லவும் நிம்மி ரொம்ப நக்கலா தெனாவெட்டா சிரிக்கவும் ஹீரோயின் செம்ம காண்ட் ஆகிடுறாங்க ஓகே மேனேஜர் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான பிரீமியர் குவாலிட்டி ட்ரெஸ் காட்டுங்கன்னு நிம்மி கேக்க மேனேஜர் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க பார்த்ததுமே ஹீரோயினுக்கும் நிம்மிக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ அட்ட டைம்ல ஒரே மாதிரி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுங்கன்னு சொல்ல சாரி இப்ப எங்ககிட்ட ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குன்னு மேனேஜர் சொல்லவும் தான் இந்த ட்ரஸ பார்த்தேன் தான் இதுன்னு ஹீரோயின் சொல்ல நான் தான் இந்த டிரெஸ்ஸை எடுத்துட்டே வந்தாங்க தான் இந்த டிரெஸ்ன்னு நிம்மி பிரச்சனை பண்றா நான் தான் இந்த பொட்டிக்கு வந்தேன்னு ஹீரோயின் சொல்லும்போது போது இங்க பாரு ஏற்கனவே ஹீரோவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டேன் இப்போ இந்த டிரெஸ்ஸையும் நீ விட்டு வைக்க மாட்டியான்னு நிம்மி கேட்கறதுனால கடுப்பாக ஹீரோயின் சம்பந்த இல்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி கத்துரச்சே கரெக்டா நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு வா இந்த ட்ரெஸ் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கே உனக்கு ஓகே நாம கொடுத்து இந்த நான் ட்ரிபிள் அமௌண்ட் பே எனக்கு பேக் பண்ணுங்கன்னு சொல்லவும் ரொம்ப நன்றி மேடம் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கட்டப்பை போட்டு கொடுத்ததுமே அதை வாங்கி அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து இத என்னோட கிஃப்டா வச்சுக்கோன்னு சொல்லி ஹீரோக்கு முன்னால ரொம்ப இன்சல்ட் பண்ண பாக்குறா ஆனா ஹீரோயின் தான் உஷாரான ஆளாச்சே

இதே கோபத்தோட கசினுக்கு கால் பண்ணி நான் இப்போ செம்ம கேண்டில் இருக்கேன் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது நாளைக்கு நடக்க போகிற ஆக்ஷனில் ஹீரோயின் எல்லாருக்கு முன்னாலேயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் ஹீரோ அங்கேயே வெறுத்துட்டு ஏன் கூட வரணும் அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லவும் நீ வருத்தப்படாத நான் ஆல்ரெடி அதுக்கான எல்லா பிளானையுமே பக்காவாக போட்டு வச்சுட்டேன்னு கசின் சொல்லும் போது நம்ம ரெண்டு பேரோட எண்ணங்கள் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு ஹீரோயினோட தங்கச்சி கேட்க ஏதோ ஹீரோயினை பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் கூட கூட்டு நாட்டை வச்சிருக்கேன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசியில் கஷ்டப்பட்டு நிற்காதுன்னு சொல்லிட்டு அவன் இவன் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு காரியம் முடிஞ்சதும் கல்ட்டு வீட ஹீரோயின் தங்கச்சி செம கடுப்பாக்கி மொபைல் எடுத்து பார்த்தா அதுல நிம்மியோட போட்டோவா வால்பேப்பரா வச்சிருக்கான் இதுல இருந்தே கசின் பையன் நிம்மிய ஒன் சைடா லவ் பண்றாங்கறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் தங்கச்சி ஹீரோயின் கதையை முடிச்ச கையோட அடுத்த டார்கெட்டை நிம்மி மேல வைக்கிறா

ஆனா பாவீங்களா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவா இருக்கீங்க இன்னைக்கு நீங்க ஆக்ஷனில் பல்பு வாங்க போறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சிரிக்கவும் என்ன ரொம்ப சந்தோஷமா குதகலமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நிம்மி கேட்குறா இப்படி அடிக்கடி வந்து வாண்டடா என்கிட்ட பேச உனக்கு சங்கடமா இல்லையான்னு ஹீரோயின் கேட்கும் போது கசின் பைய சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணிடுறான் பட் டக்குன்னு ஹீரோயின் திரும்பினதும் சமாளிக்கிறதுக்காக நீ என் மேல கோபத்துல இருப்பங்கிறது எனக்கு தெரியும் நான் அந்த அளவுக்கு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் நீ என்ன தாராளமா நம்பலாம் இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போன்னு சொல்லி சரக்கு ஆஃபர் பண்ணவும் தெரியாதனமா ஹீரோயின் வாங்கி குடிச்சிடுறாங்க அதே நேரம் தங்கச்சி தள்ளி விட்டுடுறா ஹீரோயின் ட்ரெஸ் ஃபுல்லா சரக்கு கொட்டிடுது ஓ சாரி என்ன மனுச்சிரு

உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே தங்கச்சி மண்டையில் கட்டையால் மட்டுன்னு ஒரு அடியை போட்டு அவளை மட்டையாக்கிட்டு தங்கச்சி மொபைலில் இருந்தேன் நான் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன்னு சொல்லி கசினுக்கு மெசேஜ் பண்ணவும் ரெண்டு பேரும் ஒன்னாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஹீரோயின் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக அவனுமே ஆசாசியாக உள்ள வரான் பட் அவன் மண்டையிலையுமே அடிச்சு மட்டை பண்ணிட்டு அவன் மொபைலில் இருந்தேன் நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சி பட் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் உடனே கிளம்பி மேலவான்னு சொல்லவும் நிம்மி அடுத்த செகண்ட் டே கிளம்பி ஹோட்டல் ரூமுக்குள்ளே போகிறா பட் ஹீரோயின் அவ தலையிலையுமே அடித்து மட்டை பண்ணிடுறாங்க அதுவே இங்கே மேனேஜ்மெண்ட் ஆளுங்க நம்ம ஹீரோயினோட அப்பா கொடுத்த அந்த அதிர்ஷ்ட கற்களை செக் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே ஃபேக் ரோட்டோரமாக கிடக்கிற சாதாரண கற்கள் தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி அதிர்ஷ்ட கற்கள் இல்லை ஸோ இதுக்கு எங்களால் பைசா கொடுக்க முடியாது ஏலத்தில் விட முடியாதுன்னு சொல்லவும் அந்த மனுஷனால தாங்கிக்க முடியல இல்ல இல்ல இது எங்களுக்கு லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் பிரசென்டா கிஃப்டா கொடுத்தாங்க சோ இதோட வேல்யூவே வேற உங்களுக்கு தான் சரியா செக் பண்ண தெரியலன்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்ப நிறைய காசு செலவு பண்ணி இந்த வெறுங்கல்ல எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல கொடுத்து செக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்குமான்னு அந்த ஆளு கேக்க அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாத ஹீரோயினோட அப்பா இது எங்களுக்கு லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் கொடுத்தாங்க ஹீரோயின் ஹீரோயின் எங்கன்னு கேட்டு கத்தும் போது நான் அவ ஒரு பையன் கூட ஹோட்டல் ரூம் குள்ள போறத பாத்தேன்னு ஹீரோயின் சித்தி சொல்லவும் அங்க இருக்கிறவங்களாம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆன ஹீரோ எவ்வளவு பெரிய பணக்காரரு பட் அவரை விட்டுட்டு எப்படி அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்கா சீச்சி அவளாம் பொண்ணே இல்ல ரொம்ப பேட் கேள்னு ஹீரோயின பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க செம்ம ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம ரொம்ப பதறி போய் வேகமா போறான் அவனுக்கு பின்னாலேயே வந்திருக்க கெஸ்ட் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க ஒருவேளை இந்த தடவை என் பொண்ணு தப்பு பண்ணிருந்தானா அவள் ஹஸ்பண்ட் எல்லாம் பத்தி யோசிக்காம இந்த இடத்துலயே வெட்டி சொல்லி ஹீரோயின் அப்பா கதை உடைச்சுக்கிட்டு வராரு பாத்தீங்களா கையும் வச்சு முகத்தை பெட்ஷீட்டை எடுக்க போறீங்களா இல்ல பிரசாதங்களை கூட்டிட்டு வந்து போட்டோ எடுத்து நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஹீரோயின் சித்திக்காரி மிரட்டவும் ஆடா கொஞ்ச நேரம் வாய முடுங்கடான்னு சொல்லிக்கிட்டே நம்ம கசின் பெட்ஷீட் எடுக்கவும் அவன் அம்மா சம டேய் மைசன் என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு அதிர்ச்சியாகவும் அவன் ஒண்ணும் புரியாம திரு திருன்னு முழிக்கிறான் பாத்தீங்களா ஹீரோ சார் உங்க ஒய்ஃப் வெக்கமே இல்லாம உங்க கசின் கூட அஃபேர்ல இருந்திருக்கான்னு சொல்லி பெட்ஷீட்ட நகத்துனா உள்ள நம்ம ஹீரோயின் இல்ல அவங்களோட பொண்ணு பிளஸ் நம்ம நிம்மியுமே இருக்கவும் என்னடா இது ஒருத்தர் ரெண்டு பொண்ணு கூட இருக்கான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே செம ஷாக் ஆகிடுறாங்க அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அம்மா வளச்சிட்டு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா பேசி இவங்க எல்லாரையும் பார்த்து நீங்க மூணு பேரும் இந்த ஒரே பெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோக்கே சிரிப்பு வந்துருது சும்மா நடிக்காத நீ தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்லி தங்கச்சிக்காரி தலையணையை தூக்கி அடிக்கிறா ஹீரோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் ரொம்பவே நல்ல பொண்ணு உங்க வைஃப் தான் ஏதோ ட்ரிக் பண்ணி என்னை இப்படி மாட்டி விட்டுருக்கான்னு நிம்மி சொல்ல வாய முடுங்க அதான் வசமா மாட்டிக்கிட்டீங்களே அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசி ஆக்யூ பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நாத்தனாரே உங்க பையன் தப்பு பண்ணிருக்காங்கிறது இப்ப ஆதாரபூர்வமா நிர்பணம் ஆயிடுச்சு சோ நம்ம ஃபேமிலி பேரே கெட்டு போக கூடாதுனா உங்க பையன் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர மேரேஜ் பண்ணிக்கணும். ஒரு வேலை முடியாது அப்படி இப்படின்னு எதாவது பிரச்சனை பண்ணீங்கனா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உங்களையும் உங்க பையனையும் எங்க ஃபேமிலில இருந்து ஒதுக்கி வெச்சிருவோம். விரட்டி விட்டுருவோம். முக்கியமா ஷேர்ஸ்ல இருந்து ஒரு परसेंटेज கூட பங்கு தர மாட்டோம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க பையனை ஒரு நல்ல முடிவை எடுக்க சொல்லுங்கன்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, "மை சன் என்ன மன்னிச்சிருடா. இப்போ நீதான் ஏதாவது முடிவு எடுத்தாகணும். சீக்கிரமா ஒரு பதில் சொல்லுன்னு கசினோட அம்மா கெஞ்சறாங்க."

கெட்டதிலையும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி சிட்டிக்காரியும் பிங்கியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் நிம்மி ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் எந்த தப்பும் பண்ணல உங்க ஒய்ஃப் தான் ஏதேதோ ட்ரிக் பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டாங்க பிளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பேன்னு கேட்டு கெஞ்சிடா இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு என்ன பத்திரமா பாத்துக்க என்னோட ஒய்ஃப் இருக்கா சோ எனக்கு நீ தேவையில்லை அதனால தயவு செஞ்சு நீ வந்த மாதிரி திரும்ப ஃபாரினுக்கே போயிருன்னு ஓப்பனா ரிஜெக்ட் பண்ணிடுறாரு மனசு உடஞ்சு போயிடுற நிம்மி ரொம்ப சோகமா இருக்கும்போது போது ஆறுதல் சொல்றதுக்காக ஹீரோவோட கசின் வரவும் உன எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு நிம்மி சொல்ல அதான் ஹீரோ உன்னை வேண்டாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல அப்புறம் எதுக்கு இன்னும் பைத்தியக்காரி மாதிரி அவன் பின்னால சுத்திட்டு இருக்க நான் உன்னை லவ் பண்றது உனக்கே தெரியும் ஏன் என்னை ஏத்துக்க மாட்டேன்னு கசின் கேட்க நடிக்காதடா எப்படியாவது என்ன அடையணும் நீ தான் இன்னைக்கு ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொலை பண்ண பாத்தங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பட் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல அதனாலதான் நீ சொன்ன உடனே நான் ஃபாரின்லேருந்து கிளம்பி திரும்ப வந்த இந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது உன்னை டேக்கிள் பண்ணி நீ பண்ண எல்லா குற்றத்தையும் ஒத்துக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன் பட் இதுக்கப்புறம் அதுக்கு எந்த யூஸுமே இல்லங்கிறது எனக்கு நல்லா புரியுது அதனால நான் திரும்ப பாரினுக்கே போக போறேன்னு சொல்லிட்டு நிம்மி கிளம்பிடுறா இதை பார்த்துட்டு ஹீரோயின் தங்கச்சி அதான் அவளுக்கு உன்ன பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டால அப்புறம் எதுக்கு இன்னும் பின்னால் சுற்றிட்டு இருக்க இங்கே பாரு எல்லாருக்கு முன்னாலேயும் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் என்கிட்டேருந்து உன்னால் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லவும் கோவப்படுற ஹீரோ கசின் அவள் கண்ணத்தில் பலாருன்னு அரைஞ்சு என்னதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஹீரோயின் காரணமாக இருந்தாலும் இதை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி நீ சீப்பான மெத்தட்ல என்ன அடைய பாக்குறியா அதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்னதான் நான் நிறைய பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் என் மனசுல நிம்மி மட்டும்தான் இருக்கா ஸோ நிம்மிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிம்மியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அவனுமே கிளம்பி ஃபாரினுக்கு போயிடுறான் ஸோ தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் தங்கச்சி இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான் அவளை எப்படியாவது பழி வாங்கணுங்கிறதுக்காக ஹீரோயின் அம்மாவை கொலை பண்ண ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறா ஆனா இவ கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது கோளாறு பண்ணுவாங்கறத ஏற்கனவே அசியூம் பண்ண நம்ம ஹீரோயின் கரெக்டா உள்ள பூந்து அவளை லாக் பண்ணிடுறாங்க ஆனாவ நான் அனுபவிச்சுட்டு இருக்க வழியை நீயுமே அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அம்மாவை கொலை பண்ண போகும்போது அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ தன்னோட ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து தங்கச்சிக்காரிய லாக் பண்ணிடுறாரு போனா போதுங்கிறதுக்காக உன் மேல பாவப்பட்டு நிறையவே சான்ஸ் கொடுத்துட்டோம் ஆனா நீ அதை ஏத்துக்கிட்டு திருந்துற மாதிரி இல்ல சோ நீ போக வேண்டிய இடத்துக்கு போனா அவங்களே உன்னை திருத்திடுவாங்கன்னு சொல்லி ஹீரோயின் தங்கச்சி மேல போலீஸ் கேஸ் கொடுத்து அவளை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க இருந்தாலும் தன்னோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் நீ எதுக்காகவும் உங்க அம்மாக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க நாம அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாத்துக்கலாம்னு சொல்லவும் ஹீரோயின் செம்ம குஷி ஆகிட்டா அப்புறம் என்ன நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோட அம்மா ஹீரோயினோட அம்மானு சொல்லி நாலு பேரும் ஒரே வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வருது சம்திங் ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் அம்மா இந்த பீரியட்ஸ்க்கான டேட்டா கேட்கவும் ஹீரோயினுமே சொல்றா டவுட்டே இல்ல நீ பிரெகனண்டா தான் இருக்க நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போறாங்கன்னு ஹீரோயின் அம்மா சொல்ல ஹீரோயினால நம்பவே முடியல ஆனா நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணி ஹீரோயின் வயிற்றுல காதலாம் வச்சு பார்க்குறாரு யோ லூசு தான் ஏன் ஆகிருக்கேன் இதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெருசாகி அதுக்கப்புறம் தான் சவுண்ட் எல்லாம் கேட்கும் ஓ ஆர்வ குளா அளவே இல்லாம போயிட்டுருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கலாய்க்கிறாங்க ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேர் பண்ணிக்காம நான் அப்பாவாக போகிறேன் நான் அப்பாவாக போகிறேன்னு சொல்லி செம குஷியாகிடறான் அவ்வளோதான் இதோட இந்த ட்ராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டாக முடியுது இந்த ட்ராமா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டேட்யூன் வித் ஸ்பெக்ட்ரி ஆஃப் ஃபேன்டசி